வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் நோய் தொற்று 68 பேருக்கு வந்துள்ளது. அதே நேரத்தில் தொற்றால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 50 நபர்கள், காரைக்காலில் 12 பேருக்கும், ஏனாம் பகுதியில் 5 பேருக்கும், மாஹேவில் 1 நபருக்கும் என மொத்தம் 68 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுவை மாநிலத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1959 உயர்ந்துள்ளது. மேலும் மாநிலத்தில் தற்பொழுது 691 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மாநிலத்தில் இதுவரை 1,62,834 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 1,65,484 நபர்கள் புதுவையில் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என புதுவை மாநில சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. சென்டாக் மருத்துவ மாணவர்களின் கல்வி கட்டணத்தை புதுச்சேரி அரசு செலுத்தும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி கூறியுள்ளார். இதுபற்றி அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மருத்துவ கல்லூரிகளில் படிக்கும் போது மாணவ மாணவிகள் கட்டுப்பாடுகளுடன் படிக்க வேண்டும், தன் பிள்ளைகளுக்கு மருத்துவ படிப்பு கிடைக்க வேண்டும் என்று பெற்றோர் எவ்வளவு சிரமப்பட்டனர் என்பதை மாணவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும், தேர்வில் தோல்வி என்ற நிலை இருக்கக்கூடாது, குறிப்பாக முதலாண்டில் அதிக முக்கியத்துவம் செலுத்த வேண்டும், கடந்த ஆண்டு 39 மாணவர்கள் முதலாம் ஆண்டில் தோல்வியடைந்துள்ளனர், பிரபலமான பள்ளிகளில் படித்து +2 மற்றும் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று அரசு மருத்துவக் கல்லூரியில் சேரும் மாணவ மாணவிகள் எப்படி தோல்வி அடைகின்றனர், எனவே மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், முதலில் தடை ஏற்பட்டால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் தடைகள் வரும், பிள்ளைகள் சரியாக படிக்கிறார்களா என பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும், ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் படித்து வெளிநாடு சென்று திரும்பும் புதுச்சேரி மாணவர்களை பார்த்தால் பெருமையாக உள்ளது, அதேபோன்று புதுவை மாநில அரசுக்கு சொந்தமான மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் அதுபோன்று வர வேண்டும், அரசு மருத்துவக் கல்லூரியில் முதுகலை படிப்பு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, சென்டாக் மூலம் தேர்வான மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை மாநில அரசு நிச்சயமாக செலுத்தும், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் சேரும் மாணவ மாணவிகளுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை அரசு செலுத்தும், மாணவர் சேர்க்கையின் போது கட்டணம் செலுத்த வற்புறுத்தக்கூடாது, மாணவர்கள் 100% தேர்ச்சி கொடுக்க வேண்டும், மாணவ மாணவிகள் சிறந்த மருத்துவராக வந்தால்தான் அரசுக்கும் படித்த கல்லூரிக்கும் பெருமை. இவ்வாறு மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுவை அரசின் வேளாண் துறை சார்பாக நெல் திருவிழா வடமங்கலம் கிராமத்தில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநில அரசு வேளாண் துறை சார்பாக நெல் திருவிழா நிகழ்ச்சி புதுச்சேரி விளையனூர் வடமங்கலம் கிராமத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நெல் திருவிழா மற்றும் கண்காட்சியினை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் திறந்து வைத்து பார்வையிட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வேளாண் துறை செயலர் ரவி பிரகாஷ், துறை இயக்குனர் பாலகாந்தி, 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள், விவசாய விஞ்ஞானிகள் என பலரும் பங்கேற்றனர். பாரம்பரிய நெல் ரகங்களான சீரக சம்பா, கிச்சிலி சம்பா, கருப்பு கவுனி, கருடன் சம்பா, சேலம் சம்பா, மாப்பிளை சம்பா போன்ற பாரம்பரிய நெல்கள் குறித்தும் சாகுபடி குறித்தும் வேளாண் துறை நிபுணர்கள் விவசாயிகளுக்கு தெரிவித்தனர். மேலும் சமூகத்தில் இதன் தேவைகள் குறித்தும் அவர்கள் விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தனர். பின்னர் அனைத்து விவசாயிகளுக்கும் 2 கிலோ பாரம்பரிய நெல் விதைகள் இலவசமாக வழங்கப்பட்டு பல்வேறு நெல் ரகங்களில் உருவான சத்தான உணவும் பரிமாறப்பட்டது. புதுச்சேரி மாநில சட்டசபையின் 15வது கூட்டத்தொடரின் 2வது கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பணி சபாநாயகர் செல்வம் மற்றும் சட்டப்பேரவை செயலர் முனுசாமி ஆகியோர் பார்வையிட்டனர். புதுச்சேரி மாநில சட்டசபையின் 15வது கூட்டத்தொடரின் 2வது கூட்டம் வரும் 23ஆம் தேதி அல்லது 28ஆம் தேதி கூட்டப்பட உள்ளது. அதற்கான தூய்மைப்படுத்தும் பணியில் சட்டசபை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கூட்டத்தொடருக்கான ஏற்பாடுகளை சபாநாயகர் செல்வம், சட்டப்பேரவை செயலர் முனுசாமி ஆகியோர் சட்டசபை வளாகத்தில் ஆய்வு செய்தனர். 6 மாதங்களுக்கு ஒரு முறை சட்டசபை கூட்ட வேண்டும் என்று விதிமுறை உள்ளதால் வரும் 23ஆம் தேதி அல்லது 28ஆம் தேதி குளிர்கால சட்டசபையை கூட்ட துணைநிலை ஆளுநருக்கு அரசு சார்பில் கோப்பு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சட்டசபை கூட்டுவதற்கான பணிகள் முழுவீச்சில் சட்டசபை வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி நேரு வீதியில் பூ அங்காடியில் வேலை செய்யும் நபரை மதுபோதில் கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் மார்க்கெட் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நேரு வீதியில் பெரிய மார்க்கெட் அமைந்துள்ளது. அங்கு காண்டிப்பன் பூ அங்காடியில் காரைக்காலை சேர்ந்த ஆனந்த் என்பவர் வேலை செய்து வந்தார். வழக்கம் போல் வேலை முடிந்ததும் அவர் நண்பர்களுடன் மது அருந்தி உள்ளார். அப்பொழுது மது அருந்தும் போது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் போதை தலைக்கேறியதில் நண்பர்கள் ஆனந்தை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர்.
विचारण புதுவை மாநில வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு போட்டிகளை நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இது பற்றி புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் வாக்குகளின் முக்கியத்துவம் குறித்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையம் ஆண்டுதோறும் தேசிய வாக்காளர் தின நிகழ்ச்சி நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி எனது ஓட்டு எனது எதிர்காலம் ஒரு ஓட்டின் வலிமை என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு போட்டியை நடத்த உள்ளது. தேசிய அளவிலான இப்போட்டியில் வினாடி வினா வாசகம் எழுதுதல் பாட்டு காணொளி காட்சி உருவாக்கம் வடிவமைப்பு என ஐந்து பிரிவுகளில் நடத்தப்படுகிறது. போட்டிகள் நிறுவனம் சார்ந்த தொழில் சார்ந்த மற்றும் தொழில் சாராத வகை என மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் அனைத்து வயதினரும் பங்கேற்கலாம். இந்த போட்டியில் பங்கேற்பதற்கான வழிகாட்டுதல்கள் விதிமுறை நிபந்தனைகளை ECASVEP.NIC.IN/contest/ என்ற வலைத்தளத்தில் பார்வையிடலாம். போட்டி தொடர்பான அனைத்து பதிவுகளும் பங்கேற்பாளர் விவரங்களுடன் இணைத்து மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்குள் என்ற voter-contest@ECA.government.in மின்னஞ்சல் முகவரியில் சமர்ப்பிக்க வேண்டும். போட்டியின் வலைத்தளத்தை QR கோட் வாயிலாக பார்வையிடலாம். இவர் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் MTMS இரண்டாம் கட்ட கலந்தாய்வு முன்னுரிமை அளிக்க காலக்கெடு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் MTMS உள்ளிட்ட முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு முதற்கட்ட கலந்தாய்வு முடிந்து தற்பொழுது இரண்டாம் கட்ட கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளது. இதனையொட்டி மாணவர்கள் கடந்த 11ஆம் தேதி கல்லூரி மற்றும் பாடப்பிரிவு கொடுத்து முன்னுரிமை கொடுக்கலாம் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மாணவர்களின் கோரிக்கை ஏற்று கல்லூரி பாடப்பிரிவுகள் முன்னுரிமை கொடுத்து அதற்கான காலக்கெடு 22ஆம் தேதி மாலை 6 மணி வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் பங்கேற்க விரும்புவோர் பதிவு கட்டணம் கட்டினால் மட்டுமே பங்கேற்க முடியும். முக்கியமாக கட்டணம் செலுத்திய மாணவர்கள் மட்டுமே கல்லூரி முன்னுரிமை தேர்வு செய்ய இயலும். முதல்கட்ட கலந்தாய்வில் இடம் கிடைத்த கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் இரண்டாம் கட்ட கலந்தாய்வுக்கு பணம் செலுத்த தேவையில்லை. இடம் ஒதுக்கப்படாத மாணவர்களுக்கு பதிவு கட்டணம் திரும்ப கிடைக்கும். மேலும் இட ஒதுக்கீடு கிடைத்து கல்லூரியில் சேராவிட்டால் இந்த பதிவு கட்டணம் திரும்ப தரப்படாது. இரண்டாவது கலந்தாய்வில் இடம் ஒதுக்கப்பட்டால் முதல் கட்ட கலந்தாய்வில் கிடைத்த இடம் ரத்தாகிவிடும். இது தொடர்பாக மேலும் விவரங்களுக்கு மாணவ மாணவிகள் 0-3-2-6-5-5-5-7-0-2-6-5-5-5-7-1 என்ற எண்களை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்பு கொள்ளலாம். இந்த தகவலை புதுச்சேரி மாநில அரசின் சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் ருத்ரகவுடு உறுதிப்படுத்தியுள்ளார். புதுவை கிருமாம்பாக்கம் கன்னியக்கோவில் பகுதியில் அரசு பேருந்து ஒன்று ஷேர் ஆட்டோ மீது மோதி வாகன விபத்து ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை கன்னியக்கோவில் பகுதியில் சிதம்பரத்திலிருந்து சென்னை நோக்கி சென்ற ஓர் தமிழ்நாடு அரசு பேருந்து கடலூரிலிருந்து ரெட்டிச்சவடி பகுதிக்கு பயணிகளை ஏற்றி வந்த ஷேர் ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் ஷேர் ஆட்டோவில் பயணித்த சுமார் 15 பேர் படுகாயமடைந்து மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் இச்சம்பவத்தை அறிந்த கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போக்குவரத்தை சரி செய்து விபத்துக்குள்ளான வாகனங்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாசி மகத்தையொட்டி புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் பல்வேறு அரசியல் கட்சியினர் சமூக அமைப்பினர் பக்தர்களுக்கு அன்னதானம் உள்ளிட்டவற்றை வழங்கினர். புதுவை வில்லியனூர் பகுதியில் மாசி மகத்தை முன்னிட்டு அவ்வழியே செல்லும் பக்தர்களுக்கு வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா காலை சிற்றுண்டி மதிய உணவினை பக்தர்களுக்கு வழங்கினார். இதில் ராமசாமி செல்வநாதன் மணிகண்டன் கல்யே பெருமாள் பாலு தர்மராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் மாசி மகத்தையொட்டி புதுவை வில்லியனூர் பகுதியில் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சியினர் சமூக அமைப்பினர் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் போன்றவற்றை வழங்கினர். இருதரப்பு மோதலில் காயமடைந்தவர் உயிரிழந்த வழக்கில் மூவருக்கு தலா 7 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி திருக்கனூர் புதுநகரை சேர்ந்தவர் பத்மநாபன், அதே பகுதியை சேர்ந்தவர் ராம்குமார்,
இந்த இருவருக்குமிடையே கடந்த 2013 ஆண்டு தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ராம்குமார் தனது உறவினர்கள் வெற்றிவேலன் ஐயனார் ஆகியோருடன் சென்று பத்மநாபன் மற்றும் அவரது சகோதரர் பழனிசாமியிடம் தகராறு செய்து தாக்கியுள்ளனர். இவற்றை தடுக்க வந்த பழனிசாமியின் தந்தை குப்புசாமியை பிடித்து இவர்கள் சுவரில் மோதி கீழே தள்ளினர். இதில் படுகாயமடைந்த குப்புசாமி சிகிச்சைக்காக புதுவை அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தொடர்ந்து காட்டேரிக்குப்பம் போலீசார் அடித்து காயம் ஏற்படுத்துதல் என்ற பிரிவில் இது பற்றி வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி குப்புசாமி உயிரிழந்தார். இதையடுத்து இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. கொலை செய்யும் நோக்கத்துடன் தாக்கி இழப்பு ஏற்படவில்லை என்பதால் கொலை குற்றம் ஆகாத மரணம் விளைவித்தல் என்ற பிரிவின் கீழ் வழக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இந்த விசாரணை முடிந்து நீதிபதி தாமோதரன் தீர்ப்பு வழங்கினார். அதில் குற்றம் சாட்டப்பட்ட வெற்றிவேலன் ராம்குமார் ஐயனர் ஆகிய மூவருக்கும் தலா 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்க நீதிபதி உத்தரவிட்டார். அரசு தரப்பில் வழக்கறிஞர் பாலமுருகன் ஆஜரானார். வெற்றிவேலன் ராம்குமார் ஐயனர் ஆகிய மூவரும் புதுவை காலப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் கடற்கரையில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட கோவில்களில் இருந்து சுவாமிகள் ஊர்வலம் நடைபெற்று கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் ஆலய விழாக்குழு சார்பில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைத்து சுவாமிகளுக்கும் பட்டாடைகளுடன் சீர்வரிசைகள் வழங்கப்பட்டது. இதில் வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்தார்கள் பரமானந்தம் காங்கையன் விஸ்வநாதன் உள்ளிட்டவர்களும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் சங்கர் ஐயப்பன் சிவ ராமகிருஷ்ணன் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் நடைபெற்ற மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பல்வேறு ஊர்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி திருக்காஞ்சியில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோயிலில் மாசிமக பிரம்மோற்சவ விழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா 9ஆம் நாளில் நடைபெற்றது. தொடர்ந்து 10ஆம் நாளில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி சங்கரபரணி ஆற்றங்கரையில் நடைபெற்றது. இதையொட்டி திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பிரம்மோற்சவம் நாட்களில் காலை மாலையில் சிறப்பு அபிஷேகம் தீபாரதனை போன்றவை நடைபெற்றது. அதேபோல் சங்கரபரணி ஆற்றும் கரையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலிலும் மாசிமக விழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். மேலும் தீர்த்தவாரியொட்டி சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான உற்சவ மூர்த்திகள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக வந்து கோயில் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அங்கு கூடிய பக்தர்கள் பொதுமக்கள் சுவாமிகளை தரிசனம் செய்தனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.